ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பன் உரிய தேவ சபையார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மூன்றாவது மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எப்பிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? குணமாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் உங்களை நடக்க எப்பிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனால் அதை குணமாக்குன்னு காண அறியாமல் போயிட்டேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து கூட இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை தெரிந்து கூட தேவன் நம்மை குணமாக்குகிறவர் என்பதை நான் மறந்து போகிறோம். எல்லா விஷயத்திலும் கர்த்தர் குணமாக்குவார். சோத்திர ஆபிரகாமின் நிமித்தம், அவருடைய மனைவி நிமித்தம், அபிமேலேக்குடைய வீட்டாருடைய எல்லாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சி வச்சிருந்தார். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினார். பாருங்க, வாசி கேட்போம். ஆதியாகமம் 20:18 வாசி கேட்போம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமேலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பொறும்படி அனுக்கிறாங்க, குணமாக்கினார். பாருங்க, அது தேவ மனிதர் ஜெபித்த போது அவருடைய வாழ்க்கையில் குணமாக்கினார். கர்ப்பத்தின் கனி கிடைத்தது. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு கலைஞருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அன்னதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தர் உன் கர்ப்பத்தை குணமாக்குவார். ஸ்தோத்திர, இந்த நாட்களிலே நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். திருமணத்திற்கு தடையாக இருக்கிற தடையை கர்த்தர் மாற்றி குணமாக்குவார். உடைய திருமண காரியம் நடக்கும். வேலை கிடைக்காதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற தடைகளை கர்த்தர் குணமாக்குவார். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸ்தோத்திர, வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜோபனுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்தில் குணமாக்குதலை உண்டு பண்ண வேண்டும் அதை கர்த்தர் நிச்சயம் உண்டு பண்ணுவார். கர்த்தர் பாருங்கள், ஆபிரகாமின் ஜபத்தை கேட்டவர், ஊழியர்களாகியுடைய ஜபத்தை கேட்டிருக்கார். உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்? குணமாக்குவார். மீரியா மோசேக்கு விரோதமாய் பேசினார். ஆண்டவர் என்ன செய்தார்? குஷ்டரோகத்தை அனுப்பிவிட்டார். யா என் சகோதரியை நினைத்தரலும் என்று மோசே ஜெபித்தான். சரி போப்பா, ஒரு 7 நாள் அப்படியே இருக்கட்டும், தகப்பன் துப்பனை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 7 நாள் போட்டார். அங்கே வாசிக்கிற என்னாகமம் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கு என்று கெஞ்சினார். பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். தாவீது சொல்லும்போது சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி நன்மையினால் கிருபையினால் உன்னை முடிசூட்டி கலைக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். அலையிலே சொல்கிற அலையிலுயா, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறார். பாவத்தினால் வந்து எல்லா அக்கிரமங்களையும் நோய்களை கர்த்தர் குணமாக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றுவார். பாவத்தினால் இருக்கிற தோல்விகளை மாற்றுவார். பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிறதான சோத்திர சாபங்களை கர்த்தர் மாற்று. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்தின தேவன் அவர் அல்லவா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அதனால் எல்லா சாபத்தையும் குணமாக்கி ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கர்த்தர் தருவார். அதனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நாம் கர்த்தரை தொடர்ந்து துதிப்போம். குணமாக்குகிறவரை. அல்லேலூயா. இந்த 10 குருடனை போல, அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல, சகையை போல, குணமாக்குகிறராக இயேசுவிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் குணமாக்கி நம்மை தொடர்ந்து நடத்துவார். நாம் ஜெயிப்போம். பரலோக பிதாவே, ஒருவரே குணமாக்குகிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னால் ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் அவர்களுக்கு நீர் குணமாக்க வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறோம், அவர்கள் கேட்கிறார்கள், இந்த விஷயங்களை குணமாக்கி ஆசீர்வாத்திய நன்மையும் மேன்மையும் கொடுத்து நம்முடைய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்ரம். இயேசுவை நிமித்த ஜபங்கள் நல்ல பிதா. ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மலைத்தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென். காட் பிளெஸ் யூ.